எப்பா இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபிப்பா வெள்ளாட்டு கறியில் பணியாரம் செய்ய போகிறோம்ப்பா, குழி பணியாரம்ப்பா. கம்பு வெயிட்டு தான் இருப்போம், அவ்வளவு கம்பு அடிச்சு சுத்திருக்கேன். காத்தடிச்சுக்கு இருக்கு, நீ வாடு ஓரமா விழுந்துடாத கம்புனு. இப்பா எலும்பெல்லாம் குழம்புப்பா, கறியெல்லாம் பணியாரம்ப்பா. உனே மட்டும் கழுவா வச்சிருக்காங்க. பொங்கச்சட்டி தூக்கு. அப்படிதான் ஒட்டு மேல பின்னாடி வருது. ஊத்துட்டாப்பா. என்னோட ராசி நல்ல ராசி, அடி எப்போதும் பெரியவங்க ராசி, அடி அத்த மக ராசி, அடி ஊர் மலக்க பேசி, கொட்டி மேலங்கொட்டு ராசி. பாத்துக்கப்பா, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலே இல்லாத ஒரு குரல், தமிழகத்தின் செல்ல குரல் தேடல ஒரு போய் கொண்டு போய் விட்டோம்னா ஒரு முதல் பரிசு தட்டிடுவாப்புல. பாடு, திருப்பி பாடு. ஒன்ஸ் மோர். ராசி நல்ல ராசி. ஒன்ஸ் மோர். ஜீரகம்ப்பா, மிளகுப்பா, அடுப்பக்கமே போனதெல்லாம் எப்படி கிண்டுறேன் பாருங்க. நீ கிண்ட கூடிய ஆளு தானே? கிண்ட கூடிய ஆளு தான் நானு. எனக்குப்பா கறியை சேர்த்துக்கிறேன்ப்பா தண்ணியில். உப்பு போட்டுக்கிறேன்ப்பா. முழு மஞ்சள்,
அரைச்ச மஞ்சள். ஏப்பா இந்த பூண்டு எடுத்து தட்டிட்டு வாப்பா. தேனி மாவட்டம் ஆண்டி வீட்டு வட்டாரம் ஊர் வண்டியூர். கேமரா அங்கே இருக்குது. இன்னும் இஞ்சி வார்த்தை சொல்ல உடனே பத்தம் பேசணும். அப்பதான் நல்லா இருக்கேன். அப்பதான் கொஞ்சம் காமெடி ஒண்ணுவே. நான் கேட்கவே இல்லையா? நீ கேட்கணும். மறுபடியும் ஒன்ஸ் மோர் மறுபடியும் அதே மாதிரி சொல்லு. உடனே பார்த்து பேசுகிறேன். ம், பேசு. தேனி மாவட்டம் ஆண்டி வீட்டு தாலுகா வண்டியூர். ஒரு பெரிய தலை அசித்து கொடுவார் ஒட்டி பொண்டாட்டி சூதாரம் பாருங்க வீரம்மா நாமளும் டயலாக் விட்டுக்கிருக்கேன். ஆள போகிறேன். அந்தம்மா சமைச்சம்மா சாட்டம்மான் இருக்கிறோம். நாங்கள் எப்பயும் போல் வீட்டில் நான் என்றைக்குமே சமைச்சது கிடையாது. நீ தான் இன்றைக்கி அண்ணன் தான் சமைக்க போகிற. சமைச்சு பழகு. சமைப்பேன். பொண்டாட்டி வந்தால் சமைச்சிக்கிறோம். 50 வயசுக்கு மேலே எப்போ சமைப்பேன்? அதான் பொண்டாட்டி வந்தால் சமைச்சிக்கிறோம். பொண்டாட்டி வந்தால் சமாளிக்கிறது. தண்ணியை இருந்துக்கிறோம்ப்பா எலும்பு குழம்புக்கு. ஏப்பா பூண்டை போட்டுக்கிறாம்ப்பா. கடலெண்ணெயில் பூண்டை போட்டு வதக்கினோம்னா நல்லா ஜம்முன்னு மணமாக இருக்கும்ப்பா. கம்ம கம்மன்னு இஞ்சியை சேர்த்துக்கலாம்ப்பா. தண்ணி இல்லாமல் இருக்கணும்ப்பா. கறியை சேர்த்துக்கணும்ப்பா. கிண்டிக்கே இருக்கட்டாப்பா. ம், கிண்டுப்பா கிண்டுப்பா கிண்டுப்பா. மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ப்பா. மல்லிப்பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கணும்ப்பா. சீரக பொடி சேர்த்துக்கணும்ப்பா. அடுத்து காஞ்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கணும்ப்பா. இறங்கிருப்பா இறங்கிருப்பா. மட்டன் கறியும் ரெடி ஆயிடுச்சு. ஜீரகம்ப்பா. கரண்டி அம்மன் தாய் இஞ்சி பூண்டுப்பா போட்டுப்பா. தக்காளி தக்காளி போட்டுப்பா. உப்புப்பா எப்பயுமே தக்காளியை போட்டோன்னு உப்பு போடணும்ப்பா. அப்போதான் நல்லா வேகும் தக்காளி.
மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன்ப்பா. அது காரப்பா ஜீரக பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ப்பா. கிளம்ப சேர்த்துக்கணும்ப்பா குழம்புக்கு. ஈரல் சேர்த்துக்கணும்ப்பா. முதல்ல போட்டால் ரொம்ப காடாக இருக்கும், இப்போ போட்டோம்னா நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போடுப்பா அந்த கருவேப்பிலையே. மாவு ரெடியாக இருக்குப்பா, கறியை கலந்துக்கலாம்ப்பா கூட. இன்னொரு அடவு போட்டு பணியாரம் சுட்டுக்கிருவோம்ப்பா. இப்போ குழம்பு நல்லா தண்ணி நல்லா வத்தணும்ப்பா. அது வரைக்கும் இன்னொரு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும்ப்பா அந்த குழம்பு வத்துறதுக்கு. அது வரைக்கும் பக்கத்தில் ஒரு அடுப்பை போட்டு பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம்ப்பா. எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நல்ல பொன்னரமாக சிவக்க விட்டு எடுக்கணும்ப்பா பணியாரத்தை. நல்ல பந்து மாரி உருண்டையா இருக்குதா? அப்படி சொல்லணும் பணியாரம் எல்லாம் கத்துக்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. சூப்பர் டேஸ்ட்ப்பா. பணியாளர்களையும் இந்த குழம்பையும் தொட்டு தொட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கப்பா. எல்லாம் மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாம அமைக்கிறீங்க போய். ஆமா, எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமைக்கிறீங்க. நான் ஷேர் பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி பாருங்க, வேற லெவலுப்பா. எலும்புகள்லாம் பஞ்சு பஞ்சாக இருக்குது. எலும்பு வேற கறி வேற தனித்தனியாக வருதுப்பா.